இதுவே டிசம்பர் 27 நாள் 1911 ஆண்டு தேசிய கீதமான ஜனகணமன கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது. ஜனகணமன என்பது குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய பாரதோ பாக்யோ விதாதா என்ற வங்கமொழி பாடலின் முதல் வரியாகும். ஆயிரத்து 1950 ஜனவரி 24 நாள் இந்திய அரசியலமைப்பு குழு ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டது. தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவது இந்தியாவில் அடிப்படை கடமையாகும். அரசியலமைப்பு சட்டத்தின் 51A பிரிவு இதை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் 51A பிரிவு இவ்வாறு சொல்கிறது. அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு அதன் லட்சியங்கள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனது கடமையாகும். சுதந்திர போராட்ட வீரர் மக்கன் சிங் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். இவர்தான் இரண்டு நாடுகளில் தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிய உதவியவர். இவர் பிறந்த நாடான இந்தியா, அவர் சொந்த நாடாக ஏற்றுக்கொண்ட கென்யா ஆகியவை இவ்விரு நாடுகளாகும். 1913 டிசம்பர் 27 பழைய பஞ்சாப் மாநிலத்தின் குஜ்ரன்வாலா மாவட்டத்தில் இவர் பிறந்தார். இவருக்கு 13 வயதாகும்போது கென்யாவின் நைரோபிக்கு குடும்பம் குடிபெயர்ந்து சென்றது. மக்கன் சிங் எல்லைகளை கடந்து கென்யாவின் ஆப்பிரிக்க மக்களுடன் இணைந்து பிரிட்டிஷாரை கென்யாவிலிருந்து நீக்க பாடுபட்டார். கென்யா காதர் இயக்கத்தின் மையமாகவும் விளங்கியது. மக்கன் சிங், கோபால் சிங் சந்தன், வாசுதேவ சிங் ஆகியோர் அதன் முதன்மை அமைப்பாளர்கள் ஆவர். 1939 டிசம்பர் மாதத்தில் மக்கன் சிங் இந்தியாவிற்கு வந்தார். பம்பாயிலும் அகமதாபாத்திலும் இயங்கும் தொழில் சங்கங்களின் செயல்பாடும் உழைக்கும் வர்க்க மக்களின் நிலைமைகளும் பற்றிய ஆய்வுக்காக இவர் இந்தியாவிற்கு வருகை தந்தார். இந்தியாவில் பம்பாயில் பெரும் மக்கள் கூட்டத்தில் அவர் பேசினார். ராம்காரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தில் இவர் ஆப்பிரிக்க பிரதிநிதியாக பங்கேற்றார். பிரிட்டிஷாரால் மக்கன் சிங் அப்போது கைது செய்யப்பட்டார். ஒரு சிறையில் இருந்து மறு சிறை என மாறிக்கொண்டே இருந்து இவர் 2 ஆண்டுகள் குற்றச்சாட்டு பதியப்படாமலேயே அலைகழிக்கப்பட்டார். இவர் விடுதலையானதும் இவரது சொந்த கிராமமான குஜ்ரன்வாலாவில் இவர் 2.5 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார். நிறைவாக 1945 ஜனவரியில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் ஜாங் இ ஆசாதி என்ற செய்தித்தாளில் பணியாற்றத் தொடங்கினார். 1947 இந்தியா சுதந்திரம் அடையப்போவதையொட்டி அவர் கென்யாவுக்கு பயணமானார். கென்யாவில் மக்கன் சிங் இளைஞர் மாநாட்டை ஒருங்கிணைத்தார். பிறகு கிழக்காப்பிரிக்க தொழிற்சங்க காங்கிரஸின் பொதுச் செயலாளராக தீவிரமாக இவர் செயல்பட்டார். 1950 காலனிய அரசாங்கத்தால் இவர் கைது செய்யப்பட்டார். கென்யாவின் புகழ்பெற்ற மாவ் மாவ் எழுச்சியின் போது இவர் சிறைச்சாலைகளில் தான் இருந்தார். தொடர்ந்து 12 ஆண்டுகள், அதாவது 1961 வரை இவர் சிறையிலேயே இருந்தார். 1963 கென்யா விடுதலை பெற்றது. மக்கன் சிங் கென்ய நாட்டின் நிரந்தர குடியுரிமையை பெற்றார். வேறுபடுத்தும் வகைப்படுத்தும் அரசியலுக்கு சவாலாகவே மக்கன் சிங் இறுதி வரை இருந்தார். மகாத்மா காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா ஆகியோர் வரிசையில் நாடு கடந்த போராட்டத்தில் பங்கு பெற்று தானும் இடம்பெற்றார். சந்தாஞ்சாபூமி தாத்தூ வாரச பூத்ர சந்தாஞ்சாபூமி. சமூக சீர்திருத்தவாதி பஞ்சாபராவ் ஷாம்ரேவ் தேஷ்முக் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். இவர் 1898 டிசம்பர் மாதம் 27 நாள் பிறந்தார்.
பாவ் சாஹிப் தேஷ்முக் என்று பிரபலமாக அறியப்படும் இவர் மகாத்மா ஜோதிராவ் உலேயின் சத்யசோதக் சமாஜத்தில் இணைந்திருந்தார். அமராவதி, அம்பாபாய், தாழ்த்தப்பட்டவர்கள் என அழைக்கப்பட்டவர்களின் கோவில் நுழைவு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார். பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த இயக்கத்தில் இவரை பெரிதும் ஆதரித்தார். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.